எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளூட் தான் செய்ய போறோம். எதுக்கு நம்ம செய்ய போறோம்னா வர ஆகஸ்ட் 30 வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதுக்காக தான் நான் வந்து ஃப்ளூட் செய்ய போறேன். நான் வந்து வீட்லயே செஞ்சிருவேன், வெளியே வாங்க மாட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, நான் வந்து ரெண்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், ப்ளூவும் பிங்க்கும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கட்டப்பையிலேருந்து ஒரு ஸ்டிக் வரும்ல, அதை எடுத்திருக்கேன். இல்லைனா இந்த மாதிரி குச்சி நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நான் டெக்கரேஷனுக்கு மணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பூ எடுத்திருக்கேன், ஃபெவிகால். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நூலில் நீடல் கோத்து வச்சுருக்கேன். அடுத்தது சிசர் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம நடுவில் இப்படி பேப்பர் ஒட்டிக்கணும். நம்ம கம் பூசிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி பண்ணால். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக அப்ளை பண்ணிவிட்டு கையிலே தொடச்சிக்கலாம். இதில் நம்ம இந்த குச்சியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். சைடில் ரெண்டுமே சம அளவில் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பேப்பர் ஒட்ட முடியும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. இங்கே பாருங்க, நான் பிங்க் ஷீட் எடுத்திருக்கேன், ரெண்டு பக்கமும் இப்படி ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம அளந்து வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் எனக்கு வருது, நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஒட்டணும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம கம் போட்டுக்கலாம். இதில் ஒட்டிடலாம். கரெக்டாக பார்த்து ஒட்டணும். நெக்ஸ்ட் சைடு நம்ம ஒட்டிக்கலாம். எந்த சைஸ் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கு, நான் இந்த சைஸ்லேருந்து வெட்டிக்கிறேன். ஸோ இந்த சைஸ்க்கு வெட்டிக்கிறேன், இப்படியே வெட்டிக்கிறேன். இப்போ வந்து வெட்டியாச்சு, இப்போ ஒட்டிடலாம். நான் எதுக்கு ப்ளூ ரெட்டும் சேர்க்குறேன்னு தெரியுமா? ப்ளூ வந்து கிருஷ்ணரோட கலர், அதனால தான் நான் வந்து ப்ளூ சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பிங்க் அழகாக இருக்குன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் ஒட்டிடலாம். இந்த கிராஃப்ட் ரொம்பவே ஈஸி தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் ஃப்ளூட் வெளியில் வாங்குறீங்க, இங்கே வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு நீடல் எடுத்திருக்கேன், அதில் வந்து நூல் கொத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து நம்ம மணி கொத்துக்கலாம். அழகாக இருக்கும் சைடில் தொங்கிடும் போது. நான் ரெண்டுத்தையுமே கோத்துட்டேன், இங்கே பாருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல முடிச்சு போடணும். வாங்க முடிச்சு போட்டுக்கலாம், அழகாக இருக்குல்ல. இப்போ இதில் நம்ம இதை கட்ட போகிறோம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஃபேவி பாண்ட் ஒட்ட போகிறேன். ஃபேவி பாண்ட் எதுக்கு ஓட்டினேன் தெரியுமா? இந்த பூ ஓட்டுறதுக்காக தான் நான் வந்து ஓட்டினேன்.
நீங்கள் ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நூல் ஒட்ட போகிறோம், இந்த மாதிரி இப்படி ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒட்ட போகிறோம். சரி, வாங்க ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒட்டிடலாம். இங்கே வந்து நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன், நிறைய வேணாம், அப்புறமா வெளியே தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒட்டிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஒட்டிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீதி இடத்த வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் நான்லாம் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். ஸ்டோன்ஸ் இப்போ ஒட்டிடலாம். நான் வந்து ஒரு ஒரு கோடு விட்டு விட்டு ஒட்டுறேன். ஒரு மணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்க, நான் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் கீழே வந்து பேப்பர் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் சாட்டன் ரிப்பன் கூட ஒட்டிக்கலாம். பேப்பர் தான் ஒட்டணும்னு இல்லை, சரியா? அதுக்கப்புறமா நான் வந்து மணி ஸ்டோனில் ஒட்டியிருக்கேன்ல, அதுதான் இதுக்கு வந்து எடுத்து கொடுக்குது. அதுவும் இல்லாமல் பூவும் எடுத்து கொடுக்குது. அழகாக இருக்குல்ல, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஃப்ளூட் தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் அமுத்தினாதான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். பை பை, தேங்க்யூ.